லிரிக்ஸ் சொல்லவே இல்லையா? Hello to my beautiful girl. Yes, happy new year. ஆஹா, இது வேறயா? Happy new year 2020. Yeah, yeah. ஒரு ஸ்டைலிஷா இருக்க சொல்றதுக்கு 2020. ஆமா, இந்த ஆண்டு வந்து எல்லாமே அதிரடியா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கு. அதிரடியா நடக்கும். சோ அதிரடியா நடக்க போறதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது? அது மேல இந்த பாட்டு, அந்த பாட்டு. இந்த ஆண்டு ஜனவரி நான் தான்டா இனிமேல் வந்து நின் அதர்பாரு தலைவர் தானே? நம்ம தலைவர் வரப்போறாரு. அந்த எக்ஸிபிஷனோட எல்லாருமே காத்திருக்கிறாங்க. நியூ இயர் எக்ஸிபிஷனோட தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு எப்படி எல்லாரும் வெயிட் பண்ணா டக்குனு தலைவர் வந்துருவாரு. ஆமா, தலைவர் பொங்கல் ஆண்டோட முதல்லயே நம்ம தலைவர் வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் தலைவர் வராது, மறுபடியும் வராது, தீபாவளிக்கு வராது, தீபாவளிக்கு வராது. ஆமா, ஓலே, இந்த வருஷம் நமக்கு சும்மா கிளி, இந்த வருஷம் நமக்கு லாட்டரி தான், லாட்டரி தான். யா, சோ அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ இயர் அதுமா ஃபர்ஸ்ட் நாள் உங்களை சந்திக்கிறதுல வி ஆர் வெரி வெரி ஹாப்பி 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 ஹாப்பி. நம்ம ஷோவோட பேரை சொல்லுவீங்க? ஷோவோட பேரு கிளி. ஆண்டுகள் மாறினாலும் கிளி அல்ல, சும்மா கிளி. அப்படி அட அப்படி சும்மா கிளி அப்படி மாத்தியாச்சு மாத்தியாச்சு. ஓகே, சோ அதனால இப்ப நம்ம கிளிக் ஷோல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மௌனம். மௌனமே அதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன மொழி அது? சோ மௌன மொழியில மீம் என்று கூறியிருக்கிறார் அருமை என்னன்னா, அவர் மௌன மொழி. மௌனம் தாங்க போது மௌன மொழி இருக்கலாம், தப்பு இல்லை. வந்துச்சு. நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியா? ஹாப்பி நியூ இயர்னு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிட்டு ஸ்டேட்டஸ் போட்டு தூங்கிட்டேன். எஸ், யாராவது நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆமா, பாதி பேர் வாட்ஸ்அப்லேயே வந்து நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் பீச்சில் கொண்டாடுவாங்க, சில பேர் பப்பில் கொண்டாடுவாங்க, சில பேர் எங்கேயாச்சும் பார்ட்டியில் கொண்டாடுவாங்க, சில பேர் கோயிலில் கொண்டாடுவாங்க. ஆமா, ஆனால் இன்னும் சில பேர் இப்படி தான் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஹாப்பி நியூ இயர் அப்படியே ஸ்டேட்டஸ் இல்லை, ஸ்டேட்டஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஆமா, ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, விடிய விடிய முடிச்சதுனால காலையில் எழுந்திரிக்கும் போது டயர்டாக இருக்கும். ஓ, ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் டயர்டாக கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு மெசேஜை கரெக்டாக அனுப்பிட்டு காலை எழுந்து டிவியில் படம் பார்க்குறது. ஸோ 2020 ஜாலியாக செலிப்ரேட் பண்ண ஒரு குரூப், அந்த மாதிரி ஒரு குரூப். யா, நெக்ஸ்ட் அடுத்தது, டியூரிங் ஸ்கூல் டேஸ் 10th 12th மட்டும் கஷ்டப்பட்டு படித்தா போகிறோம், காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கலாம். நியாயம்தான், அதை கேட்டு நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். காலேஜ்லேருந்து காலி ஆகிட்டேன். காலி ஆகிட்டீங்களா? போனேன், படித்தேன், படித்தேன், அப்புறம் படிப்பேன். பட்டம் வாங்கினீங்களா வாங்கலையா? வாங்குவேன். ரைட், வாங்கலாம். இது போகலாம். அடுத்து டுட்டோரியல் காலேஜ்னு சொல்லுங்கள். அடுத்து டேய், தட் ஒன் ஃப்ரெண்ட் எவ்ரி இயர், மச்சான் நியூ இயர்லேருந்து ஜிம் போகலான்னு நான் சொல்லலை. நியூ இயர் இன்னைக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க நிறைய பேர். இன்னைக்கு நியூ இயர் அப்படிங்கிறனால அந்த ஃபஸ்ட் ஓட் எடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஆமாம், ஏன் அது வந்து ப்ரேயரில் நினைக்கிறேன். எந்த கெட்ட பழமும் என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். இல்லைண்ணே, நமக்கு தான் வேற மாதிரி தோணுதா, இல்லை உண்மையிலேயே அதை தான் மீன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு? அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதோட நம்ம நியூ இயரில் இன்னைக்கு இப்படிப்பட்ட அருமையான அந்த மீன்ஸ் எல்லாம் பார்த்ததில் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. எஸ், அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மச்சான் நாளிலேருந்து ஜிம் போனேன். அந்த ரெசல்யூஷன் நீங்க என்ன எடுக்க போறீங்க? ரெசல்யூஷன் இனிமே உன் கூட பழகறதா இல்ல. ஆமா, ஏன்னா சில பேர் நம்மளை வெறுப்பேத்தியே பார்ப்பாங்க. அந்த மாதிரி வெறுப்பேத்துறோம்னா இல்ல. சரி, ஓகே, 2020 நிறைய அதிரடியான விஷயங்கள்லாம் நடக்கும். திடீர்னு விக்கெட் ஒன்று, திடீர்னு சிக்ஸ் அடிப்பாங்க. அந்த மாதிரி அடுத்ததாக ஒரு அதிரடியான விஷயம் நடக்க போகுது. சரி, நான் உனக்கு கேட்குறேன், சொல்லுங்க, 2020 நடக்க போகிற 2020 மேட்சை எப்படி கூட சொல்லுவாங்க? 2020 நடக்க போகிற 2020 மேட்சை, 2020 மேட்ச்சு, 2020 ஓகே. ஓட்ற 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 நிக்காத. நோ 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 நோ, அதெல்லாம் முடியாதுமா. இந்த டிக்கெட் அதப்படி கொடுக்க முடியும். நீங்க தானே என்ன தேடி வந்தீங்க? நான் சாரி.
வெரி சாரி, முடியாது. முடியாதுமா? சரி, சொன்னா கேளுங்கம்மா. முடியாது. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் திரும்ப சொல்லிட்டே இருக்காதீங்க. ஃபைனலா சொல்றேன், முடியாது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட் இருக்கு. பேச முடியாது. நீ அரவிந்தா, டேய் நீ என்னன்னு கேளு. கேளுடா சார், ஜஸ்ட் ஒன் டே. இல்லடா, ஒரே நேரத்துல சொன்னா எனக்கு தெரியாதுல. யாராவது ஒருத்தர் பேசுங்க சார். ஆக்சுவலி நாங்க ஜெனடிக் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ். நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. நாங்க ஜெனடிக் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ். எங்க ரிசர்ச்க்கு ஒரு மங்கி தேவைப்படுது. ஜஸ்ட் ஒன் டே. காலையில எடுத்து போனா சாயந்தரம் 5:00 எடுத்து வந்துருவோம். இவர் 10,000 ரூபீஸ் கேக்குறாரு. எங்க டிபார்ட்மெண்ட்லயே 1,000 ரூபீஸ் தான் அலோ பண்றாங்க. நாங்க ஸ்டூடண்ட்ஸ். குறங்கன ஏதாவது ஆச்சுன்னா? ஆமாங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் முக்கியமான குரங்க கஷ்டம். ஒன்றும் ஆகாது. நீங்களே வேணும்னா எங்கள் கூட வாங்க. எங்கள் கூடவே ஒரு நாள் ஃபுல்லாக இருங்க. சாயந்தரம் குரங்கோட திரும்பி வந்துடுங்க. ஓகே, ஒரே ஒரு நாள் தாங்க இருப்பேன். ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்புறம் நீங்கள் முதலாயிட்டு தான் கேட்கணும். ஒரு நாள் தான். ஓகே முதலாளி, வரும்போது உங்களுக்கு வாழப்பெல்லாம் பேசாமல் சும்மா இருடா. நீயே 2,000 ரூபாயில் கேட்பேன். இல்லை எனக்கு பணமே வேணாம் முதலாளி. குரங்க வேணா 1,100 ரூபா கொடுத்துருங்க. 1,100 ரூபாயை வாங்கிக்கலாம் முதலாளி. ஓகே, அப்போ நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். முதல்ல முடியாதுங்க. இவனை வேணா ஃப்ரீயா கூட்டிட்டு போய்க்க, சும்மா தான் இருக்கு. எனக்கு இவனை விட குரங்கு தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்க இஷ்டம், வா போலாம். ₹1,000க்கு ஒத்துக்கலாம் முதலாளி. பொய்க்கோ, போங்க. ஓடா, நடக்கிற ஜோலிய பாருடா. என்ன அரவிந்தா, கை கட்டினது வாய் கேட்டலையா? வாங்க போறோம். சாரி. பாக்குறாங்கடா, முறைக்கிறாங்க.
அடி எடா வேண்டாம். என்ன பண்ணும் எப்படா அடிச்ச? அப்போ அட பாவி, சைட் அடிச்ச பொண்ணுகிட்டே பிக் பாக்கெட் அடிச்ச ஒரே ஆள் நீதான்டா. டேய், திருநத திருப்பி கொடுக்கதான். இப்படி கீழ கிடந்ததுன்னு எடுத்து கொடுத்தா ஒரு தேங்க்ஸ் சொல்வாள்ல? சரி சரி, கொண்டு போய் கொடுத்து அப்படி உண்டாவும். இப்பதான் திருப்பி கொடுப்பேன்னு சொன்னேன். இப்ப கொடுப்பேன்னு சொன்னேன். இப்பவே கொடுப்பேன்னு சொன்னா நாளைக்கு கொடுப்பேன். ஏண்டா ஏ இப்ப கொடுத்தா ஒரு தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லுவா. நாளைக்கு கொடுத்தா ஒரு தேங்க்ஸோட ஒரு மீட்டிங்கும் கிடைக்கும்ல. சூப்பர் மோனே. எட்ரா போன் போன் அட்ரா. ஏண்டா இப்ப எடுத்தா நம்மளுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். போனுக்காக அலையிறோம்னு அர்த்தம். இட்ஸ் ரிங்கிங். எடுப்பமா மாட்டமான்னு தவிச்சிட்டு இருப்பா. டவர் டவர் போயிருக்கா. ஹலோ ஹலோ, என் பேரு சுபா. மைக்ரோஃபோன் என்னோடது. அவ்வளவுதானே? இல்ல சார், எப்பவுமே நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். ஒரு சர்க்கஸ் காரர் அங்க வந்துட்டான். நாங்க எடுத்த மூணு போட்டோஸ்லயே அவன் பின்னாடி நிக்கிறான். ஃபாலோ பண்றானா இல்ல தற்செயல நடந்துதானே தெரியல. அதே கன்ஃபியூஷன்ல யா. நாளைக்கு மீட் பண்ணி நான் போன் தரேன். அப்போ ரிலாக்ஸா பேசிக்கலாம். இப்போ என் நம்பர் அனுப்புறேன். என் பேரை சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஐ அம் மிஸ்டர் அரவிந்த். ஓகே மிஸ்டர் அரவிந்த், இது என்னோட ஃப்ரெண்டோட போன். இந்த நம்பர்ல இருந்து போன் பண்றேன். ஓகே ஓகே. யா பிளான் பண்ண மாதிரி இந்த போனே ஒரு லவ் சேர்த்து வைக்க போகுது. நம்மளுடைய கிளிக் நிகழ்ச்சியில இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது அதுதான். அதுதான் நம்ம பிள்ளைகள் எல்லாம் வைக்கணும். அந்த வீடியோ பார்த்து மாய்கிறோம். வீடியோ மஞ்சள் பூசிய முகம் நெத்தியில குங்குமம் நடுவகிட்டு எடுத்து வாரினதால மூணு கால் பெண்ணலோட ஜட கையில வளையல் காலில் கொலுசு இடுப்புல சுருக்கம் ஆறுல மடிப்பு வச்சு கட்டின புடவீர முந்தானிய கையில பிடிச்சி மல்லிப்பு வச்ச கூந்தல நெஞ்சு மலை எடுத்து போட்டு நடந்து வந்தா தேர் நின்னு பார்த்தா செல்ல. நம்ம தமிழ் பொண்ணுங்க தப்பா நினைக்க தோணும், சாமியா நினைச்சு கையெடுத்து கும்பிடுதான் தோணும். பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதா பூ. ஊதா பூல பச்சை பூ சிவந்த பூ அதுவும் இருக்குதே. பின்னல்ல பின்னல்ல ஊதா பூ சிவந்த கண்ணங்கள் ரோசா பூ கண்ணல்ல கண்ணல்ல அள்ளி பூ சிரிப்பு மல்லிகை பூ. அந்த பொண்ணு சிரிச்சா நீ சிரிக்காத. இது பானுபிரியா சிரிப்பாங்க. அத மாதிரி வெரி நைஸ் வெரி நைஸ். நம்ம நியூ இயர் அதுமா ஃபர்ஸ்ட் வீடியோவே நல்ல அருமையா இல்ல? அங்க வரது அடுத்து செம்மையா இருக்கும். ஆம்பளையாடனே பிள்ளைய தொடரா பாப்போம். காலேஜ் படிக்க சொன்னா காலேஜ் படிக்க சொன்னா என்ன என்ன இல்ல காலேஜ் படிக்க சொன்னா கக்கத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கிற இல்ல இண்டிசன் பெலோஸ் பார்க்கும் போது எங்களுக்கு அப்படியே மனம் கொதிக்குதா இல்லையா? என்ன ஆம்பளை காலேஜ்ல போட்டாங்க ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது ஏ பிள்ளை
பேர் என்ன? என் புருஷனை கேட்டு தெரிஞ்சுக்கோ. நைஸ் 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 அழகா பண்ணிருக்காங்க, அழகா பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே வந்து அவங்கள்ட்ட அந்த எக்ஸைட்மெண்ட் தெரிஞ்சதுல, அந்த எக்ஸைட்மெண்ட் தான் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேட்டி கட்டவன் தமிழன்டா, அவன் எங்க யார தடுக்கி விட நினைச்சாலும் அவன் தடுக்கி விட மாட்டான்டா. அது வேட்டி உதப்பாண்டா. எது நானே பெரிய பிரச்சனைல இருக்கேன். ரைட்டு, நீங்க போடுங்க. நான் பாட்ட புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகள் எழுதி குத்தனே, அதை பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டேன். எங்க சொல்லு, முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. இது அந்த ஒரிஜினல் அந்த படத்துல வந்து டைரக்ட் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். புதுசா அவர் இன்ஸ்பெக்டர் படத்தை சொல்லுனே, மனப்பாடம் பண்ணிட்டியா? மனப்பாடம் பண்ணிட்டேன். இங்க சொல்லு, நீங்க ஒரு கே 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 கே, நீங்க ஒரு கே 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 என்னையா சொல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு அப்படின்னு அருமையான ஒரு ஒடிவியல் காமெடி அந்த பொண்ணு. யா அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி வெறும் கேணியத்தா மாப்பிள்ள தானே, இப்ப என்ன தானே சொல்ல தாண்ட சொல்ல, ஆறு குளம் ஏரி எதை வேணாலும் தாண்டுவோம் மாப்பிள்ள. அங்கிருந்து ஓடி வந்து என் நெஞ்சில கைய வச்சு பேசினா மாப்பிள்ள. அத்தனை பேர் அங்க இருக்கும்போது என்கிட்ட மட்டும் அவ ஏன் வந்து பேசணும்? ஏதோ இருக்கு மாப்பிள்ள. ஆனா அவ பாட்டி வீட்டுக்கும் அவ வீட்டுக்கும் ஏதோ பிரச்சனை ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தா என்னன்னு கேட்கணும். ஏன் மாப்பிள்ள, இதை நாங்க நம்பிதான் ஆகணுமா? அஃப்கோர்ஸ். ஓகே மாப்பிள, அவ போறா, எங்க போய் பேசி பார்ப்போம். ஹலோ, டேய் லவ்வர்ஸ் பேசுறத ஒட்டு கேட்காதீங்களா? முதல்ல பேசு. எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு என்கிட்ட வந்து பேசுனீங்கல்ல, சொன்னா நம்ப மாட்டேங்கிறானுங்க. நான் பேசினா நீங்க யாரு? ஆ சிக்ஸர். ஹலோ, யார் யார் நான் சொல்லிருக்கேன் பாரு. மரம், பாட்டி, நிலா, பூமி, பெரியம்மா, நாங்க நம்பிட்ட மாப்பிள, நம்பிட்டீங்களா? பாத்தியா, இவங்களை நம்பிட்டாங்களா? டேய் நீங்க பாருங்க, இந்த திருவிழா முடியறதுக்குள்ள நான் அவளை லவ் பண்ண வைக்கிறேன். எப்படி மாப்பிள, பொண்ணுங்களுக்கு எப்பவுமே வீரம்தான் பிடிக்கும். அப்படி என்ன வீரம் மாப்பிள உங்ககிட்ட இருக்குது? நைட்டு திருவிழாவில் வந்து பாரு. என்ன சொல்றேன், நீங்கள் ஒரு முறை வேதனையாக இருக்கின்றது. போகிற வழி என்ன? நீங்க ஆரம்பிங்கப்பா.
உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? No, பாட்டியெல்லாம் கூப்பிட வேணாம் ப்ளீஸ். பேசிக்கலி ஐம் அ சிங்கர். நல்லா பாடின்னு இருந்தேன், ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்டு சாப்பிட்டு என் தொண்டையெல்லாம் பாழாயிடுது. டாக்டர்கிட்ட போகிறச்சே டாக்டர் சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும்னு. என் குரல் வளத்தை கேட்டு என்னோட ஆப்ரேஷன் கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா? பாடுறேன் கேட்குறேலா? ரெடி, 1 2 1 2 1 2 3 4. மச்சான் காட, மச்சான் காட, மச்சான் காட பிடிச்சு வந்தியா, நீ காடக்கறி கொண்டு வந்தியா. மச்சான் மைனா, மச்சான் மைனா, மச்சான் மைனா பிடிச்சு வந்தியா, நீ மைனா கறி கொண்டு வந்தியா. பாட்டி! நோ 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 பாட்டி ப்ளீஸ். பேசிக்கலி ஐம் அ டான்ஸ் மாஸ்டர். நான் ஆடின்னு இருந்தேன், ஒரு ஆக்சிடெண்ட்டில் என் காலெல்லாம் பாழாயிடுத்து. டாக்டர்கிட்ட போகிறச்சே டாக்டர்லாம் சொல்கிறா ஆப்ரேஷன் பண்ணால் என் கால் சரியாயிரும். என்னோட ஒரே ஒரு மூமெண்ட்டை பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கணும். ரெடி? சர்க்கஸ் காரனா? என்ன சும்மா ஜாலி முடிஞ்சிடும் ஜோலி. அப்படியே என்ன பார்த்து உறைஞ்சு நின்னுட்டா. அப்ப அவ பேசவே இல்லையா? ஷட் அப். அப்புறம் மெதுவா நிதானத்துக்கு வந்து என்னை பார்த்து, சில பேர் நல்லா பாடுவாங்க ஆட தெரியாது, சில பேர் நல்லா ஆடுவாங்க பாட தெரியாது, இது ரெண்டும் தெரிஞ்சவங்க அழகா இருக்க மாட்டாங்க, ஆனா நீங்க அழகாவும் இருக்கீங்கன்னு சொன்ன மாப்பிள்ள. கிளம்பு. ஒரே ஒரு கேள்வி கேட்க, ஒரே வரியில பதில் சொல்லுங்க, கிளம்பிடுறேன். நீ கேளு மாமா. இந்த நற்பணி மன்றம் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஆரம்பிச்சு என்கிட்ட கேக்குறியா? 7 வருஷம் ஆச்சு, கிளம்பு. இந்த 7 வருஷத்துல இந்த ஊருக்கு நீங்க பண்ண நற்பணி என்ன? டாய் பெட்டிக்கடை சொன்னாதான் போவையா? அப்ப வாங்கடா நம்ம போலாம். ஏன்டா? ஏதாவது பண்ணிருந்தா தான் சொல்ல முடியும். மரம் அடிக்குது, மட்டை அடிக்குது, 5 வருஷமா சாமி பல்லாக்கு ஊருக்குள்ள வராம கோயிலே சுத்திட்டு இருக்கு. நண்பர்கள் நற்பணி பண்றமா? உங்க செட்டப் எல்லாம் நல்லா தான் இருக்கு, உங்க செயல்பாடு தான் சரியில்லாமா? நம்ம போய் ஒரு பொண்ணு முன்னாடி நிக்கிறத விட நம்மள பத்தின நியூஸ் தாண்டா ஒரு பொண்ணு முன்னாடி முந்திட்டு போய் நிக்கணும். ஒண்ணும் புரியலையே. பொண்ணுங்களுக்கு எப்பவுமே சோசியல் சர்வீஸ் பண்ற பசங்க தான் ரொம்ப பிடிக்கும். கிழிஞ்சது. இந்த வருஷம் சாமி பல்லாக்கு ஊருக்குள்ள வரதுக்கான வேலையை பார்க்கணும். ஊருக்குள்ள வந்தா வேடிக்கை வேணா பார்க்கலாம். பொது வேலைன்னா இறங்கிட்டா யாராலும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. சொந்தம் பந்தம் வேண்டியவன் வேண்டாதவன் யாரையும் பார்க்க மாட்டேன். நீதி நேர்மை நியாயம் தான்டா எனக்கு முக்கியம். டேப்ப நீ அந்த பக்கம் பிடி, நான் இந்த பக்கம் பிடிக்கிறேன். இங்கிட்ட அஞ்சடி அங்கிட்ட அஞ்சடி வெட்டி சாச்சுக்கிட்டே போறோம். 1 இன்ச்னாலும் 1 இன்ச் தான். இந்த ஊர் இளைஞருங்க, நான் சொன்ன ஒத்த வார்த்தையை நம்பி கத்திய கடப்பாறையுமா கிளம்பி வரானுங்களப்பா. ஏ, இதை பார்க்கறதுக்கு ஐயோ என் கண்ணே என்னால நம்ப முடியலையே. ஏ சின்ன வண்டு, ஏன்னா உன்னையும் உன் கூட்டாளிகளையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்ல. ஒன் டூ ஃபைவ் அஞ்சரியாச்சாடா. ஓகே மாப்பிள. எப்பா ஏ, இந்த ரோட்லலாம் சாமி பல்லாக்கு ஊர்வலம் போகாதுப்பா. பொது வேலை நான் இறங்கிட்டேன்னா சாமி பல்லாக்கு போகிற ரோடு போகாத ரோடு எதையும் பார்க்க மாட்டேன். இவன் இதை எழுதிட்டு இங்கே வரான்?
என்னாச்சு உனக்கு? பாதி கடைக்கு மேல பொது இடத்துல இருக்கும் போல இருக்கேடா. அப்புறம் என்ன, பொது சொத்து நம் சொத்து. ஏய் என்னடா பாக்குறீங்க, உள்ள பொந்து ரொட்டி முட்டாய் பழம் தூங்குங்கடா. தப்பு சின்ன வண்டு. ரொம்ப நன்றி சின்ன வண்டு. இருக்கட்டும், பாதி கடைக்கு இங்கிட்டு உள்ள பொது இடத்துல இருக்கிற பொருட்களை மட்டும் எடுங்க போங்க. இனிமே எங்களை பார்த்து இந்த ஊருக்கு நீங்க பண்ண நற்பணி என்ன என்னை காச்சும் கேப்ப. குட் பாய். அன்பிலீவபிள். இந்த பொண்ணு, அந்த பொண்ணு புடவை எடுத்துட்டு வச்சது, அப்புறம் உட்காந்தாங்க. இதை கேட்கவும் முடியாது, இதுதான் நல்லா இருந்தது. எங்களுடைய பாராட்டுக்கள். ஒரு செருப்பை இன்னொரு இடத்துல விட்டு இன்னொரு செருப்பை இன்னொரு இடத்துல விட்டா அது யாரும் திருட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா போகும்போது இவனே கன்ஃபியூஸ் ஆயிட்டானா. எங்க ஆளுங்க பயங்கரம், ஒரு நல்லா இருக்கும்னு தெரிஞ்சா இன்னொரு ஜோடியை கரெக்டா தேடி கிளம்பி எடுத்துட்டு போறாங்க. ஆமா, உங்களை எதுவும் தொலைச்சிக்கீங்களா? அந்த மாதிரி நான் அதனால அவங்களுக்கு முடிவு பண்ணேன். என்ன பண்ணீங்க? கோயில் போகும்போது செருப்பே போடுறது. செருப்பே போட முடியாது, ஐயப்ப சாமி கோயில் போற மாதிரி. எங்க போனாலுமே கோயில்னால அப்புறம் இருக்கா செருப்பு. ஆசி பார்த்தீங்களா, பல லட்சம் ரூபா ஊத்து கேமராலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த செல்போன்ல எடுக்கிறது தான் ஒரு அவங்களுக்கு அதில் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கல்யாணத்தில் கூட விட்டு வைக்கிறது இல்லை. அதாவது என்னன்னா, எதையாவது பார்த்து எதையாவது பண்ணி கெடுத்துக்க கூடாது. கழுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதனால தான் சின்ன வயசுலாம் போடுவாங்க, இதை வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல காசு. அம்மா மடியில் படுத்திருக்க மாதிரி ஒரு அருமையான கனவு. கனவு உண்மையிலே அது வந்து அந்த அந்த டியூன் இருக்குல்ல, அந்த டியூனை கேட்கும் போதே அப்படியே கண்ணில் கண்ணீர் இருக்கு இல்லை, அப்படி ஒரு அருமையான முதல் நாளதுமா. எமோஷன் ஆகிட்டீங்கல்ல. ரைட், தாய் மடி இல்லாத போது எல்லாரோட நிலைமை அந்த மாதிரி தான் அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு. கரெக்ட் ஓகே. ஆனால் எமோஷன் ஆகாத போதும் எனர்ஜி ஏற்ற வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ். ஸோ இந்த நியூ இயரை வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கூட ஒருத்தர் இணைய போகிறார். எஸ். இந்த புது வருஷத்தில் இந்த முதல் நாளில் நம்ம கூட இடைய போகிற யாரு, அந்த நபர் யாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பிரேக் பாரு. ஐ எம் வெரி ஹாப்பி. பிரேக். அது சரி, வயசு பசங்க பொண்ணுங்களை தான் தூக்க ட்ரை பண்ணுவானுங்க. ஒன்ன மாதிரி பெருசை தூக்க எதுக்கு ட்ரை பண்ணோம்? ஆ, யார் அவங்க? என் பையனோட ஆளுங்கப்பா. ஆ ஆ, பெத்தவங்களை வீட்டை விட்டு துரத்துருந்த காலத்தில் அப்புடின்னு தேட்டு போயினா சொத்தெல்லாம் உன் பேரில் இருக்கா? ஆமாம், என் பேர் தட்சிணாமூர்த்தி. ஆ, நான் சின்ன வயசுலேயே. நீ பாட்டுக்கு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. ம், சொல்லு. நான் சின்ன வயசுலே அம்மாவை எழுந்தவன். ம், அப்பா தான் எனக்கு எல்லாமே. சரி, என்னோட 20 வயசு வரைக்கும் நான் அடிக்காத கூத்தில்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் அனாதையாக நின்னேன், வாழ்க்கையே வெறுமையாயிடுச்சு. அப்போ தான் ஒரு அனாதை இல்லத்திலே லட்சுமியை சந்திச்சு அவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம்தான் என் வாழ்க்கைக்கே அர்த்தம் கிடைச்சிது. முதல் முதலாக ஒரு நகை கடை ஆரம்பித்தேன், நிறைய சம்பாதிச்சேன். என் லட்சுமி விருப்பப்படி அனாத குழந்தைங்களுக்காக 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆசிரமத்தை கட்டணும். அவளது ரொம்ப நல்ல மனசு, எல்லாருக்கும் உதவி செய்வோம். இன்னொரு உயிர் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் யாருமே அனாதை இல்லைன்னு சொல்லுவான். என் லட்சுமி செத்ததுக்கப்புறம் அவன் விருப்பப்படி
ஆசிரமத்திலேயே அவளை அடக்கம் பண்ணேன். அவளோட நான் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃப்ளாஷ்பேக் சோகமாக இருக்குன்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவசரப்படாது, யாருக்காவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் துக்கம் வரதான் செய்யும். என் வாழ்க்கையில் வேதனைங்கிறது என் புள்ள ரூபத்தில் வந்து செய்யும். இப்போ உன்னால் இடத்த கொடுக்க முடியுமா முடியாதா? அக்கா, அந்த இடத்த நீங்கள் எது கேட்குறீங்கன்னு தெரியும். பக்கத்திலேயே பெரிய துணை நகரம் வரப்போகுது, அது வந்துட்டா என் இடத்தோட மதிப்பு 100 மடங்கு அதிகமாகும். உனக்கு இப்போ பணம் எவ்வளோ வேணும்? பணமெல்லாம் வேண்டாம்க்கா, அரசியலில் ஒரு ஆளாக வரணும்னு ரொம்ப நாளாக நான் போராடிக்கிட்டு இருக்கேன், பெருசாக வர முடியல. வர எலெக்ஷனில் உங்கள் பார்ட்டி சார்பாக எனக்கு சீட் கொடுத்தீங்கன்னா நான் எம்எல்ஏ ஆகிடுவேன். அக்கா மனசு வைக்கணும், நீங்கள் சொல்கிறப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம், ஒரு பைசா வேண்டாங்க்கா. இடத்த எப்போ பார்க்கலாம்? எத்தனை ஏக்கர்? 25 ஏக்கருங்க்கா. வாங்க. அந்த ஆசிரமம் இடம் கிடையாதுடா, கோவில்டா. இன்னும் என் லட்சம் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காடா. அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாம் அவளோட உசுருடா. அந்த ஆசிரமத்தை மட்டும் என்னால் எழுத்தர முடியாது. அதோட வேல்யூ தெரியாமல் பேசிட்டு இருக்கனே. எம்எல்ஏ ஆகணுங்கிறது என்னோட 15 வருஷ கனவுப்பா. ஏன்ப்பா உனக்கு புரிய மாட்டேங்குது? அப்பா ஒழுங்கு மரியாதையா எழுதி கொடுத்துரு. இல்ல, இப்போ அந்த ஆசிரம நிலத்தை விற்கிறதுக்கு தான் அவன் என்னை துரத்துக்கிட்டே இருக்க. நீ கிடைக்கிற வரைக்கும் உன் பையனால ஆசிரமத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஆசிரம குழந்தைகளும் சேஃபா இருக்கும். பேசாம நீ என் கூட வந்துரு, என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் எதுக்கப்பா அவனுக்கு பாரமா? அட, அவ்வளோ வேட்டா நீ எங்க தூக்கி பார்க்கலாம். வந்துடுறேன். சந்தோஷமா? ஐயா, எத்தனை தொகுதின்னு சொன்னீங்கன்னா அந்த தொகுதி பங்கீடெல்லாம் 3 நாளைக்கு அப்புறம் பேசிக்கலாம். வேற ஏதாவது விஷயம் கேட்கணும்னா கேளுங்க. ஐயா, இந்த துணை நகரம் எந்த ஏரியாவில் அனௌன்ஸ் பண்ண போறோம்? ஆமாங்க ஐயா, இந்த எதிர்கட்சிக்காரங்க வேற கேட்டுட்டே இருக்காங்க. என்ன ரங்கநாயகி, ஏன் இவ்வளோ டிலே? நெக்ஸ்ட் வீக்ல அனௌன்ஸ் பண்ணலாம். சீக்கிரம் பண்ணுங்க, வாங்க போகலாம். இந்த சிதம்பரம் லைன்ல வந்தானா? எவ்வளவு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்கறான். அவன் நம்பரை சொல்லு. 801 5. ஏன்னா டென்ஷனா இருக்கா? இன்னைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரணும்னு சொல்லிருந்தோம். வேணா 1 வீக் டைம் கேளுனா கண்டுபிடிச்சலனா? கையில கிடைச்சவன கோட்டை விட்டுட்டு இப்ப கண்டுபிடிச்சலாங்கற? கண்டுபிடிக்கலனா சங்குதான். அக்கா வந்திருக்காங்க. போன் பண்ணா எடுக்க மாட்டியா? எல்லாம் அப்பா பேரில் தான் இருக்கு. அவர் கையெழுத்து போட்டால் தான் செல்லும். அதான் இதான் அப்பாவா? இதை ஜெராக்ஸ் எடுத்து மெயில் அனுப்புவியோ கொரியர் அனுப்புவியோ எனக்கு தெரியாது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நம்ம லேண்ட் புரோக்கர்ஸ் கையில் நாளை காலையில் இது இருந்தாகணும். லாட்ஜ், வீடு, கோவில்னு ஒரு இடம் விடாமல் இந்த கிழவனை நல்லா தேட சொல்லு. இந்த வாரத்துக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்தாகணும். டேய், அந்த கிழனு ஏதோ 4 பேர் வெட்ட வந்தாங்க, நீ காப்பாத்தினா அதெல்லாம் சரி, ஆனால் அந்த ஆளை கூட்டின்னு வந்து ரூமில் தங்க வச்சுக்கினு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சாலிஸு,
சின்ன வயசில் பசியில் தெரிஞ்சப்ப எவனாவது ஒரு வேளை சோறு போட்டால் அவனை கடவுள் மாதிரி நான் பார்த்துருக்கேன்டா. பாவண்டா அந்த கிழவன், 20-25 வருஷமாக எத்தனையோ அநாத பசங்களுக்கு சோத்தையும் படிப்பையும் கொடுத்து வாழ வச்சிட்ருக்கான். அவன் மட்டும் ஒரு கையெழுத்து போட்டால் போதமச்சான், அத்தனை குழந்தைங்களும் நடு ரோட்டில் வந்து நிற்க வச்சிருவானுங்க. அந்த ஆளியன் கூட இருக்க வரைக்கும் தான்டா அந்த குழந்தைங்களுக்குலாம் அனுமதி. வருவாங்க. இப்ப வெறி பிடிச்ச மாதிரி ஒருத்தர்றாரு. வெறி பிடிச்ச மாதிரியா? ஆமா. ஓ, இந்த மைண்ட் அப்செட் பண்ணாத. குண்டலமா? யார் அது? எப்ப அருண். கம் ஹியர். அருண். அருண் வணக்கம். வணக்கம். யார் பண்ணி? ஏய், இந்த சோப் பண்ணி டிஜே நீ பே பண்ணல? இல்ல, நான் அவன் இல்ல, இவன தான் கெஸ்ட். டிஜே பே பண்ணாம ஏன் வந்த? பேமெண்ட் தம்பி என்னப்பா? இன்னுமா நீ வாசிச்சிட்டு இருக்க? வாசிப்பியா? ஆ, வாசிப்பேன். உன் பேர் என்ன? அருண். அருணா? ஆமா. ஆஹா. எந்த ஊரு? சென்னை தான். சென்னையா? ஆமா. நீ 1st புதன்கிழமை புதன்னா நான் ஒரு பெண் கிடைச்சா புதன் கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன? புதன் கிடைச்சிருச்சுல, பொன் பொன் கிடைக்கலாம், புதன் கிடைக்கும். சரி, ஓகே, அப்படியே வந்தது வந்துட்ட. ரெண்டு பாட்டை பாடி விட்டு நீ கிளம்பலாம். என்ன இருந்தால அவர்கிட்ட நம்ம அதிகமாக பேசாமல் அவர் பண்ண வீடியோ பார்த்தோம். பார்த்துடலாம், போடுங்க. மனப்பாசம் வச்சால வாராட்டி நிற்பேன் நாய்ப்போல, மோசம் செஞ்சாலே கொல்லாம கொள்வேன் போல மாறினான். அண்ணா தேடுறா அந்த பாட்டு. ஆனால் லொகேஷனை பார்த்தா அந்த பாட்டு மாதிரி தெரியல. எங்கே எடுத்துருக்கீங்களே? ஊட்டி பக்கத்தில். இது வந்து கேரளா, வாகமான்ற பிளேஸில் எடுத்தது. வாகமான். வாகமான் அப்படின்னு ஒரு இடம் கேரளாவில் இருக்கா? ஆமாம் இருக்கே. கண்ணிலே இல்லை காதலும் நெஞ்சமே காதலின் தாயகம். என் மனவானில் சிறகு விரிக்கும் வண்ணப் பறவைகளே. சார், 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 என்ன? ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி இருந்தா சொல்லுங்க சார். கண்ணை திறந்தீங்க பாருங்க. கண்ணை திறந்தா பாத்துட்டு இருக்கேன். கண்ணை திறந்து இவரை பாருங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நடிக்கிறதுல விக்ரம் செஞ்சிருந்தாரு மலையாளத்துல கலாபம் மணி செஞ்சாரு. ரொம்ப கஷ்டம் சார். ஆமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு. அங்க பாருங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பரவாயில்ல, ஆக்டிங்ல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்து பண்ணிருக்கீங்க. ஏன்னா வாழ்க்கையில இந்த மாதிரி நடிக்கும் போது இப்ப நான் வந்து உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, என்ன, கண் பார்வை இல்லாம நடிக்கிறோம் இல்லையா, நடிக்கிற கொஞ்ச நேரமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். கரெக்ட். வாழ்க்கை பூரா பார்வை இல்லாத எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பெரிய விஷயம். இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட். சும்மா போய் ஆடுறது
சும்மா இல்லாமல் ஒரு ஃபேஷனுக்காக பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், டான்ஸ் பண்ணுறது பிடிக்கும். அப்படி எஸ் வேறு ஏதாச்சும் கூத்து எங்கேயாச்சும் போகிறதா? ஈவெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபுல்லாக ஈவெண்ட்ஸ் போகிறது, டான்ஸ் எல்லாம் பண்ணுறது. கிட்ஸுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். காத்திருந்தா கண்மணியே பஸ் கிடைக்கும், காதலிச்சா பொன்மணியே கிஸ் கிடைக்கும், கைவிடுவான் கன்னியரை பல்ல வந்தா கை கொடுப்போ. திருப்பதி போய் வேண்டுதலைக்கு மொட்டை அடிக்கும் போது உனக்கு வீடியோ கேட்டு பின்னாடி எல்லாமே அண்ணங்களாம் எலுமுண்டல வாடா. ஈ தம்புடு தப்பு செஸ்துனான். கோவிந்தோ கோவிந்தோ ஏழுனோட பக்திகா போய் கும்பிடணும். அதை விட்டுட்டு அங்கே போய் காத்திருந்தா கண்மணியே பஸ் கிடைக்கும் அப்படின்னு என்ன தெரியுமா? அடுத்த வரி தெரியுமா? காதலிச்சா பொன்மணியே கிஸ் கிடைக்கும். என்ன கை தட்டு திருப்பதி போய் பாட வேண்டிய பாட்டா இது? அண்ணன் நல்லா பாடுவாரு, அண்ணன் நல்லா பாடுவாரு தெரியும். அதுக்காக கை தட்டு அடியே ஆடு. ஐயோ அதெல்லாம் கொண்டா இன்னும் பத்து பாட்டு பாடுவாரு. அது அடியே பிரச்சனை போட்டு அதே சமயத்துல என்னால பொறுக்க முடியாத ஒரு விஷயம் என்னது? காத்திருந்த திருப்பதியில போய் சேட்டை பண்ணிருக்காரு, காதலிச்சா பொன்மணியே கிஸ் கிடைக்கும். நல்லதும் பண்றாரு கெட்டதும் பண்றாரு, என்ன பண்ணலாம் வேற? மேனேஜர் என்ன எடுத்துட்டு வந்தீங்க? இது கையோட வந்தா வீணா போயிடும். அப்படியே போயிடலாமா? சொல்லுங்களா, சட்டையை ஏதாவது காட்டி கொடுத்துட்டு போ. நல்லா என்ன இவ்வளவு பிரஸ் போட்டிருக்க? இல்ல என் ஃப்ரெண்டோட ஷாப்ல வாங்கினது. அவரு வெயில் காலம் ஆரம்பிக்க போது இதெல்லாம் வீட்லயே வச்சிருக்க. ஓகே டன், வெயில் காலம் லேட்டா இன்னும் டைம் இருக்கு. உங்களுடைய கருத்து எதிர்பார்க்கறாங்க மக்கள், கருத்து தூங்க கிளம்புவோம். நம்ம என்ன கருத்து சொல்றது? இங்க பாருங்க, எந்த விதமான கருத்து நீங்க யோசிக்க வேணாம், ஜாலியா இருங்க, என்டர்டெயின்மென்ட் எல்லாம் கொண்டாடுங்க. அதிசயம் அற்புதம் எப்போட நடக்கலாம்? இது இந்த வருஷமுமா? ஆமா, எல்லா வருஷமும். வருடங்கள் கடந்து போனாலும் மீண்டும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் சொல்லிட்டு